பார்க்கலாம். ஸோ உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படையானது மழை. ஸோ நம்ம உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படையானது என்னது? மழை. உழவுக்கு இன்றியமையாததும் மழை தான். பருவம் தவறாது பொழிந்த மழை பருவம் தப்பியும் சில நேரங்களில் பொய்த்தும் போகிறது. அதாவது பருவம் தவறாமல் பெய்த மழை இப்போ வந்து பருவம் தப்பியும் சில நேரங்களில் பொய்யுது அப்படிங்கிறாங்க. இயற்கை சமநிலையை நாம் சீர்குலைத்தான் விளைவே பருவநிலை மாற்றம். ஸோ எதனால் இந்த மாதிரி பருவமழை பெய்யறதில்லை அப்படிங்கிறது வந்து இயற்கை வந்து சமநிலையில் இல்லை, நம்மளே சீர்குலைய வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான திட்டமிடலின்றி உருவாக்கப்படும் பெருநகரம் அமைப்பு, நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்தாமை இவற்றால் மழைக்காலங்களில் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. இத்தகு சிந்தனைகளை முன்வைக்கின்றது இக்கலந்துரையாடல். இப்போ எதனால் வந்து நம்மளுடைய பருவகால மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்கலாம். கலந்துரையாடல். ஸோ யார் யாருக்கு இடையில கலந்துரையாடல் அப்படின்னா, ஸோ பார்க்கலாம். இப்போ உலக புவி நாள் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஏப்ரல் 22 முன்னிட்டு சூழலியாளர்கள் பங்கு பெறும் கலந்துரையாடல். ஸோ இதில் நெறியாளர் யாருன்னா அகத்தியன், பங்கேற்பாளர்கள் யாருன்னா ஆல்வின், முத்துக்குமாரன், ஆயிஷா, கவின் மலர். ஸோ ஃபஸ்ட்டு நெறியாளர் பேசுகிறாரு. ஸோ நெறியாளர் யாருன்னா அகத்தியன். ஸோ பாருங்கள், அனைவருக்கும் வணக்கம். இயற்கை போற்றுகிற சமூகமாக தமிழ் சமூகம் என்றைக்கும் இருந்து வருகிறது. இயற்கையை போற்றதே வந்து நம்ம தமிழ்நாடு தமிழ் சமூகமாக இருந்துச்சு. அப்போ அந்த காலத்திலேயே மாமலை போற்றுதும் அப்படின்னு சொல்லிட்டு மலையை போற்றுனாங்க. மாமலை போற்றுதும் என்றும் நீரின்றி அமையாது உலகு என்று மழையை கொண்டாடிய நம் இன்று புயல் மழையை பற்றி அறிவிப்புகளை கேட்டாலே ஒருவித அச்ச நிலைக்கு ஆட்படுகிறோம். ஸோ அப்போ வந்து மாமலை போட்டுறது மழையை வேண்டி மாமலை போட்டுறதுன்னு பாடினாங்க. அப்போ நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வந்து என்னது, புயலோ மழையோ கேட்டாலே வந்து ஒருவித அச்ச நிலைக்கு மக்கள் ஆட்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாறி இல்லாத காரியம் இல்லது என்பது முன்னோர் மொழி. ஸோ மாறின்னு என்னது, மழை இல்லாமல் காரியம் இல்லை அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு முன்னோர் மொழி. இன்றைக்கோ பெருமழை பொழிந்தால் காரியமே இல்லை என்று கூறும் நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இன்றைக்கி மழை அதிகமாக பெஞ்சிருச்சுன்னா காரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஏன் இந்த நிலையை அடைந்தோம் அப்படிங்கிறாங்க. புயல் மழை வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட இயற்கை நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்வது இன்றியமையாத தேவை என்னும் சூழலில் இது குறித்து விரிவான கலந்துரையாடலை நிகழ்த்த நம்மிடையே சூழலியல் ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்து பேசுவோம். ஸோ இதிலாவது புயல் மழை வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட இயற்கை நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்ள வந்து இன்றியமையாத தேவை என்னும் சூழல் இது குறித்து கலந்துரையாடத்துக்கு வந்து யார் வந்திருக்காங்கன்னா சூழலியல் ஆய்வாளர்கள் வந்திருக்காங்க. ஸோ அண்மை காலங்களில் வந்து தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், கேரளா, பீகார் முதலான மாநிலங்களில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஸோ அண்மை காலங்கள் போன இதிலெல்லாம்